காமெடி நடிகர் வடிவேல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக இறந்து போன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட இறப்பு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் விஜய் டிவி பிரபலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில வடிவேல் பாலாஜியும் அவங்க மனைவியும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க கலந்துக்கிட்ட ஒரு கடைசி எபிசோட்ல சில ஃபன்னான பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா அவங்க பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஃபன் வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவி வந்துகிட்டு இருக்கு. வடிவேல் பாலாஜிக்கு மனைவி அப்புறம் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. மனைவி பேர் ஜோதி. தன் மனைவி ஜோதி கூட தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில வடிவேல் பாலாஜி கலந்துக்கிட்டாரு. மத்த எல்லா ஜோடியும் கம்பேர் பண்ணும்போது வடிவேல் பாலாஜி அப்புறம் ஜோதி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபன்னான சில விஷயங்களை பண்ணுவாங்க. இந்த ரியாலிட்டி ஷோ நடந்துகிட்டு இருக்க சமயத்துல தான் வடிவேல் பாலாஜி அவரோட உடல்நிலையில ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குது. அதுலயும் கடந்த 15 நாட்களா அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்குது. ரெண்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு மாத்தி அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா கடைசியில எந்தவித சிகிச்சையும் பலனளிக்காம வடிவேல் பாலாஜி மாரடைப்பு காரணமா இறந்தும் போயிட்டாரு. இந்த நிலையில தான் வடிவேல் பாலாஜி அப்புறம் அவங்க மனைவி ஜோதி இவங்க ரெண்டு பேருமே 16 ஆகஸ்ட் அன்னைக்கு டெலிகாஸ்ட் இருக்கக்கூடிய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோல ஃபன்னான பல விஷயங்களை பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த எபிசோட்ல தான் வடிவேல் பாலாஜி அவங்க மனைவியும் ரொம்ப சிரிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்ச வடிவேல் பாலாஜி தன் மனைவி கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்தது அந்த ஒரு எபிசோட் தான் அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த எபிசோட்ல ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்திருக்குது. குறிப்பா ஒவ்வொரு ஜோடிகளை ஸ்டேஜ் கூப்பிட்டு ஜட்ஜஸ் முன்னாடி இன்டர்வியூ கொடுக்கும்போது வடிவேல் பாலாஜியும் அவங்க மனைவி ஜோதியும் வராங்க. உள்ள வரும்போதே வடிவேல் பாலாஜி பயங்கர ஃபன்னா தான் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த நேரத்துல மாக்காப்பா ஆனந்த் வடிவேல் பாலாஜி மனைவி கிட்ட உங்க கணவரை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லுங்க, அவங்களை வீட்டுல எப்படி கூப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. அதுக்கு வடிவேல் பாலாஜியோட மனைவி ஜோதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, வடிவேல் பாலாஜி அவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல எப்பவுமே ரொம்ப பயங்கரமா பெனாத்திட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபன்னா சொல்லிருக்காங்க. பெனாத்திட்டே இருப்பாரு அப்படி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்கும்போது எப்ப பார்த்தாலும் ஈவெண்ட் ஈவெண்ட்னே பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு ஷோ மேலதான் அதிகமா கான்சென்ட்ரேட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்தா கூட அடுத்த ஷோ எப்ப பண்ணணும் அடுத்த ஷோ எப்ப பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. சரி இதெல்லாம் ஓகே, நீங்க அவர் வீட்டுல எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க கட்டையான் தான் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது என்ன கட்டையா அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசுல இருந்தே அவங்க கட்ட கட்டன்னு கூப்பிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கட்டாய கட்டாயன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப செல்லமா சில விஷயங்களை தான் வடிவேல் பாலாஜி அவங்களோட மனைவி சொல்லியிருக்காங்க. அதே எபிசோட்ல இன்னொரு ரவுண்ட் வச்சிருக்காங்க. அதாவது மனைவிமார்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லனா கணவன்மார்களுக்கு அடிவிடும். அப்ப கேட்ட ஒரு கேள்விக்கு வடிவேல் பாலாஜியோட மனைவி ஜோதி பதில் சொல்லல. அந்த ரவுண்டு பயங்கர இன்ட்ரெஸ்டா போயிருக்குது. அப்ப ஜட்ஜஸ் எல்லாருமே எதுக்காக உங்க கணவர் அடி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மனைவி ஜோதி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த 4 மாசம் லாக்டவுன் டைம்ல ஒரு நாள் பிரியாணி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தக்காளி சாதத்தை பண்ணிட்டாரு. பயங்கர கொடுமையா இருந்துச்சு. அந்த கொடுமைக்காகவே என் கணவர் அடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஃபன்னா சில விஷயங்களை அந்த ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஒட்டுமொத்த எபிசோடும் வடிவேல் பாலாஜியும் உங்க மனைவியும் ஒரு சூப்பரான ஜோடியா அந்த எபிசோடையே ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. இப்ப அந்த எபிசோட ரசிகர்கள் ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கூட வடிவேல் பாலாஜி தான் இறந்து போயிடும் அப்படிங்கறது அவருக்கு தெரியாம மக்களை பயங்கரமா சிரிக்க வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம கூட இல்லாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் சோகமா அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.